அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ உங்களுக்கு ஆப்பமாவு எப்படி அரைக்கலாம்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் ரெண்டு கிளாஸ் எடுக்க போகிறேன். ரெண்டு கிளாஸ் பச்சரிசி. உளுந்து வந்து ரொம்ப போடக்கூடாது, இன்னும் இந்த அளவுக்கு, சும்மா பேருக்கு தான் ஒரு கை குத்து, ஒரு கை அளவுக்கு உளுந்து. அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூடயே 3 துண்டு தேங்காய் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் நல்லா அரைச்சிடணும். சின்ன மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, மிக்சிலே அரைக்கிறதுக்கு நான் சொல்ல போகிறேன், நல்லா அரைச்சிட்டு அதை இந்த மாவு கூட கலந்துடணும். கொஞ்சம் தேங்காய் தண்ணி இருக்குது, 1/2 கிளாஸ் தேங்காய் தண்ணியும் ஊற்றி கலந்து கொஞ்சம் உப்பையும் போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா ஆப்பம் மாவு தயாராகிடும். இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும்னா அரைக்கும்போதே ஒரு கை குத்தளவு சோறு இதிலே போட்டுக்கலாம். போட்டு அதோடையே சேர்த்து அரைச்சிட்டேன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் அதை மிக்சியில் எப்படி போட்டு அரைக்கணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, மாவை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். மாவை பதத்த பதுங்க, ரொம்ப கொருகொருன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் அந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிக்சியை அலசி ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்புறம் நான் வந்து தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஊற்றிடலாம். இதையும் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிடலாம். தண்ணி எல்லாம் ஊற்றி தேங்காய்லாம் ஊற்றி வச்சு இதில் தேவையான உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிடணும். கை எதுக்கு வைக்கணும்னா அப்போ தான் அது புளிக்கும், நம்ம கைக்காக தான் அது புளிக்கும். என்னடா இவ்வளோ பெரிய சட்டியாக இருக்கு, கொஞ்சோண்டு மாவு இருக்குன்னு நினைக்காதீங்க. இது பொங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா ஒரு 1/2 சட்டிக்கு வந்துடும். இப்போ நான் ஈவினிங் அரைச்சிருக்கேன், காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் பொங்கி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம தண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சுடணும். குளிச்சிருச்சு, இதில் சோடா மாவு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டு இப்போ ஆப்பத்தை எப்படி சொல்லலான்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கணும், தண்ணியான பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் ஆப்பம் வரும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ரொம்ப தடியாக இருக்கும் ஆப்பம். இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு இருந்தால் தான் ஆப்பம் நல்லா வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் நான் வச்சுருக்கேன். இரும்பில் வருது, அலுமினியம் எல்லாத்துலேயும் வருது. இது நான்ஸ்டிக் கடாய், நான் யூஸ் பண்ணுறது. இதை நல்லா சூடுபடுத்திக்கணும். சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் தண்ணி எல்லாமே ஊற்றிருக்கேன். நீங்கள் அரைக்கும் போது தேங்காய் தண்ணி ஊற்றாமல் காலையில் கூட தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். காலையில் கூட நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இதை அப்படி சூடான்னு பார்க்குறேன். எப்படி பபுள்ஸாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நல்லா பொங்கியிருக்குன்னு அர்த்தம். இந்த லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வேகணும். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதை எடுத்துக்கணும், மெதுவாக எடுங்க. நல்லா பொங்க போய் தான் இப்படி ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு, இல்லைன்னா இந்த ஓட்டை வராது. நான் இன்னொரு மாவு ஊற்றி இப்போ இந்த ஆப்பம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்க. இது நம்ம வெந்தயம்லாம் போடுறதுனால தான் அந்த கலர் வருது. எடுத்துக்கோங்க.
இப்போ நம்மளுடைய சுவையான சூடான ஆப்பம் தயாராகிடுச்சு. எப்படி மெத்து மெத்துன்னு இருக்குன்னு பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த பொட்டு பொட்டுன்னு வந்திருக்கு பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி ஆப்பம் வந்ததுங்கிறத போடுங்க. என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.